வெல்கம் டு தெர்சாகி இன்ஸ்டியூட். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆவலோடு எதிர்பார்த்துருந்த டிஎன்பிஎஸ்சி 2023க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆனுவல் பிளானரில் ஸ்டார்டிங் ஒரு 12 சீரியல் லெட்டர் கொடுத்துட்டு சில வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 ஜாப் அல்லது இந்த 12 நோட்டிஃபிகேஷனும் 2022 அதாவது இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. பட் இதுக்கான எக்ஸாம் வந்து 2023 தான் நடக்கப்போகுது. சே எக்ஸாம்பிளாக கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 3க்கான எக்ஸாம் வந்து ஜனவரியில் தான் நடக்க போகுது. இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏசிஎஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தான் நடக்க போகுது. இன் சிமிலர் வே குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2022 வந்து விட்டாங்க. அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 2023 தான் நடக்க போகுது. ஸோ இது போல டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போய் பாருங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்திருந்த 2023க்கான ஆனுவல் பிளானரில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சிவில் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஜாக்பாட்டுன்னு கேட்டால் அது 2023 தாங்க. ஏன்னா 2020 2021 2022 நம்ம சொல்லவே முடியாது. 2020 ஏஐ நடந்தது, 2021 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அதாவது ஜேடிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. 2020 ஏஐ நடந்தது, 2021 ஜேடிஓ நடந்தது, 2022 ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்தது. இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஏஐ வந்து சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஜேடிஓன்றது டிப்ளமா ப்ளஸ் டிகிரி முடித்தவங்க எழுத முடியும். ஃபீல்டு சர்வேயர்ன்றது ஐடிஐ டிப்ளமா டிகிரி எல்லாருமே வந்து எழுதலான்றது நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 2023 பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கும் தனி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, டிப்ளமா டிகிரி முடித்தவங்களுக்கும் தனி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ தோராயமாக பார்ப்போங்க, 2020 2021 2022 அல்டிமேட்டாக ரொம்ப மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 800 700 இந்த வேகன்சிஸ் தான் இருந்தது. பட் இந்த வருஷம் 2023 அப்படி கிடையாது. ஏன் சார், எப்படி சார்னா, இந்த 2023 வரக்கூடிய ஓவரால் வேகன்சிஸ்ல 97% வேகன்சிஸ் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்காக மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமான ஒரு வேகன்சிஸ். இப்போ 100 வேகன்சிஸ் இருக்குன்னா அதில் அரௌண்ட் 95-97% ஆஃப் த வேகன்சிஸ் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட். எப்படி சார், எப்படி சொல்கிறீங்க? நம்ம பார்க்கலாம், ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் 828 வேகன்சியோட ஜனவரி மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே மந்த் நடக்க போது, உங்களுக்கு ரிசல்ட்ன்றது ஜூலையிலே நடக்கும், உங்களுக்கு கவுன்சிலிங் ஆகஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்பத்துலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஒரு குரூப் 2 அதிகாரியாக நீங்கள் போய் வேலை செய்யலாம். ஒரு ஓவர்சீராகவோ ஒரு ஜேடிஓவோ வேலை செய்யலாம். இல்லை சார், நான் வெறும் ஐடிஐ மட்டும்தான் முடிச்சிருக்கேன், எனக்கு என்ன வேகன்சிஸ் இருக்குது? போன வருஷம் நான் ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், டிராஃப்ட்மேனுக்கான எக்ஸாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வருஷம் நான் ஜாப் வாங்கியே தீரணும். உங்களுக்கான அடுத்த வேலை வாய்ப்பு இதோ இங்கே பாருங்கள், ஜனவரி 2023 நோட்டிஃபிகேஷன் வரப்போது, ரோட் இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் 762 வேகன்சிஸ்க்கு, இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ. ஸோ இதுக்கான எக்ஸாமும் ஜூலை, ஓகேங்களா? ஒரு ரோட் இன்ஸ்பெக்டராக நீங்கள் இப்பத்துலேருந்து வந்து உங்களை வந்து ட்ரீம் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 8 மாதத்துலேயே அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ணிடலாம், ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே வந்து ஆவரேஜாக வந்து கூட்டி பார்த்தா கூட 1500 வேகன்சியை வந்து தாண்டுது, ஓகேங்களா? அடுத்ததுலாம் பாருங்கள், அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், இது வந்து ஒரு குரூப் 2 குரூப் 1 கேடர். இதில் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்தது ஏடி இன் ஜுவாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11+8 மொத்தமாக வந்து ஒரு 19 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்களா டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சிஸோடு வருது. இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு, ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ். நம்ம வந்து ஒரு இன்ஜினியராக வந்து பெருமைப்பட வேண்டியது, ஏன்னா இன்ஜினியர்ஸுக்கு இது போல் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே வருமானது டவுட் தான், இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைங்க. இப்போ பாருங்கள், கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன், நம்மளே வந்து அடிக்கடி சொல்லியிருப்போம். இப்போ இப்போ தான் வந்து 500 வேகன்சிஸ்க்கான எக்ஸாம் நடந்தது, அது தவிர்த்து 200 வேகன்சியை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஏஐ வரதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான் சொல்லியிருந்தோம். பட் அந்த இதுவே வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, 101 வேகன்சிஸோடு வரப்போகுது. இதுக்கான பாசிபிலிட்டி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம சார் வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, மின்சாரத்துறையில் 50,000 வேகன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே மின்சாரத்துறையில் சிவில்
இன்ஜினியர்ஸ்க்கான ஏ வேகன்சிஸ் வந்து காலியாக இருந்தது. நம்ம இப்போ பார்த்தோம் ஆவின் ஏ ஆவின் டிஎன்இபி இது எல்லாமே வந்து அந்த வேகன்சிஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி டிஎன்பிசி மட்டும்தான் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் டிஎன்இபிக்கான ஏஇ வேகன்சி மேபி இதுவாக கூட இருக்கலாம். அப்போ இந்த 101 வேகன்சிஸ்க்கான ஏஇ எக்ஸாமும் நடக்க போகுது. அப்போ ரஃபாக பாருங்கள், அடுத்தது பாருங்கள், பின்னாடி பாருங்கள், சோசியல் கேஸ் ஒர்க் எக்ஸ்பர்ட் இது ஒரு ஜாப். இந்த ஜாபுக்கு வந்து ஒரு 2 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர் 4 வேகன்சிஸ் இருக்குது. குரூப் 4 வேகன்சிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலை, ஓகேங்களா? யாரும் வந்து மிஸ்டேக்காக வந்து எடுத்துக்க வேண்டாம். குரூப் 4 வேகன்சிஸ் ரொம்ப அதிகமாக வரும், ஓகேங்களா? அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு வந்து 4 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து குரூப் 4 வேகன்சியை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா ரிலீஸ் பண்ணலை. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் 1736. நீங்கள் 2023 ஸ்டார்டிங்கில் நடக்கக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அதில் இருக்கக்கூடிய 828 ஆரம்பித்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு கணக்கு சரியாக வரும். 1736 இதில் வந்து நான் குரூப் 4 சேர்க்கலை. இதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு என்னென்ன நான் சொன்னேன், ஜேடிஓ ஓவர்சீர் 828, ஐடிஐ 762 அதாவது ரோடு இன்ஸ்பெக்டருக்கு, ஓகேங்களா? அடுத்தது ஏஇ 101, இது எல்லாத்தையும் சேர்த்தா 1691. இதுவரையும் இது போல ஒரு ஆனுவல் பிளானர் நம்ம பார்த்ததே இல்லை. 1736 வேகன்சியில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு 1691 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது 95% ஆஃப் த வேகன்சிஸ் ஒன்லி ஃபார் த சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட். அதாவது சிவில் இன்ஜினியர் நம்ம சொல்ல முடியாது, அதில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாருமே வருவாங்க. பட் இன் ஜென்ரலாக டிஎன்பிசி ஏஐ பொறுத்த வரையும் அது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தான் வந்து பொற்காலம், ஏன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிவில் இன்ஜினியர்ஸுக்கு இது போல ஒரு வருஷம் இதுக்கு மேலே வருமானத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் முடிவு பண்ணால் உங்கள் தலையெழுத்தே மாறும், உங்கள் குடும்பத்தோடைய தலையெழுத்தே மாறும். இத்தனை வருஷமாக நான் 10,000 போகிறேன், 20,000 போகிறேன், கொரோனாவில் வேலை இல்லை அப்படிலாம் முடிவு பண்ணுங்க. இப்போ பக்காவாக பிளான் பண்ணி ஒரு 8 உட்காருங்க, 8 கழித்து க்ரீன் பென்னில் வந்து நீங்கள் சைன் போடலாம். இப்போ விட்டால் எப்போவுமே இல்லை. நீங்கள் உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எங்கே உட்காரணுன்றது இருக்குது, யார்கிட்ட போகணுன்றது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்தையும் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சார் வந்து பேசியிருப்பார், கண்டிப்பாக ஜனவரி மாதம் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு வரும்ப்பா இந்த நோட்டிஃபிகேஷன். ஜனவரி மாதம் ஜேடிஓ ஓவர்சீருக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 1600 வேகன்சிஸ் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கான பேச்சஸும் போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் கிராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஓகேங்களா? எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், எந்த ஆர்டரில் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து வந்து படிக்கணும், டெக்னிக்கல் எப்படி படிக்கணும், நான் டெக்னிக்கல் எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், 3:1 ரேஷியோனா என்ன, உங்களுடைய சப்ஜெக்டை எப்படி ட்ராக் பண்ணணும், உங்களுடைய டைமை வந்து எப்படி வந்து கீப் அப் பண்ணணும், உங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி சார்ட்னா என்ன, இந்த எக்ஸாமில் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, எல்லாமே வந்து அத்தனை சீக்ரெட்டையுமே வந்து நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். இது தவிர்த்து இல்லாமல் நம்மளுடைய இந்த நான் சொன்னேன் இல்லைங்க, ப்ரொடக்டிவிட்டி சார்ட்டு அது இதுன்னு எல்லாமே நம்ம வந்து தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து இந்த வீடியோவுடைய கார்டில் நம்ம வந்து வைக்கிறோம், நீங்கள் போய் பாருங்கள் ப்ரொடக்டிவிட்டி சார்ட் எப்படி வந்து உங்களுடைய லைஃபையே வந்து மாற்றோன்றது இருக்குது. ஸ்டார்டிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரையும் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு ஏஐயாக கனவு கண்டால் மட்டும்தான் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு நினைவாக போகுது. இந்த வருஷம் போல் இன்னொரு வருஷம் வராதுப்பா, எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் 1691 வேகன்சியை கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஏஐக்கான 101 வேகன்சி இருக்கு இல்லையா, இதுக்கு எதுக்கு படிக்கணும்னு சில பேர் இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறது செப்டம்பர் மாதம் தான். செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அந்த 101 வேகன்சின்றது மேபி 500 வேகன்சியாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, போய் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த வீடியோ நீங்கள் திருப்பி பார்ப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓவர்சீருக்கான வீடியோவை நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போனோம், ரிலீஸ் பண்ணோம், ஓகேங்களா? கரெக்டாக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணோம், அதே போல் தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அப்போ இந்த 500 வேகன்சி அப்படியே வந்து ஆட் அண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2000 வேகன்சிஸ் என்ஜினியர்ஸ்க்கு வரப்போகுது. 2000 வேகன்சிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இன்ஜினியர்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நம்மகிட்ட தான் வந்து நௌஃபியான்ற ஸ்டூடெண்ட் வந்து படித்தாங்க, ஜஸ்ட் அவங்க படித்தது 6 தான். 6 நல்ல ரேங்கில் நம்மளுடைய ஜேடிஓ ஜாபை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா? ஃபீல்டு சர்வேயில் ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாகவே வந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் நம்மளுடைய அட்மினுக்கும் மெசேஜ் பண்ணி நாங்கள் எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருந்தோன்னு சொன்னாங்க. நேரில் வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ப்ரீ பிளான்டாக இருந்தாங்க. நீங்கள் எப்போ ப்ரீ பிளான்டாக மாற போகிறீங்க, இப்போ படித்தாதான்ப்பா உண்டு,
நீங்கள் கூட்டத்திலேருந்து வெளியே வாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறானுவாங்க, அது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலேருந்து வெளியே வாங்க. ஏ ஆகணுமா, எனக்கு செப்டம்பர் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வருது, அப்போ வந்து நான் படிக்க போகிறேன். இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தவொன்னே படிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் செல்ஃபாக கூட படிங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தவொன்னே படிக்காதீங்க, இப்போ படிங்க, பிளான் பண்ணி படிங்க. ப்ரொடக்டிவிட்டி சார்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்கள், எப்படி ரிவைஸ் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க. ரிவிஷனை டெஸ்ட் சீரீஸ் மூலிமா தான் வந்து அப்டேட் பண்ண முடியுன்றதை கற்றுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் சீரீஸ், ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸ் தான் உங்களுக்கான ரிவிஷன் கீ, ஓகேங்களா. ப்ராப்பரான மெட்டீரியல் மட்டும்தான் உங்களுக்கான சோர்சஸ், நல்ல நாலேஜ் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணக்கூடிய சோர்சஸ், ஓகேங்களா. இந்த ப்ராப்பரான மெட்டீரியல், ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸ், ப்ராப்பரான கிளாஸ் எங்கே கிடைக்கும்? நாங்கள் ஆல்ரெடி இது எல்லாமே கொடுத்துட்டே இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போய் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஒரே கேண்டிடேட் 4-5 எக்ஸாமை கிளியர் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நீங்கள் இப்போ முடிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, இப்போத்துலேருந்து படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எந்த வேலைக்கு போக போகிறோன்னு தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருப்பீங்க, எங்கே போகலான்னு தெரியாமல் தவிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. இது தவிர்த்து 2018 வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த 2018 வந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ மறுபடியும் வரப்போதுங்க. சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ ரெண்டுத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது. ஒரு 15,000 வேகன்சிஸ் இருக்கும், சவுத் ஜோனில் மட்டும் 2000 3,000 வேகன்சிஸ் இருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த வீடியோ மறுபடியும் பார்ப்பீங்க, ஓகேங்களா. ஆக மொத்தம் பாருங்கன்னா, இந்த வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 2,000 வேகன்சி, நம்மளுடைய ரயில்வே கவர்மெண்ட் ஒரு 2,000 வேகன்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா. அப்போ சிவில் இன்ஜினியர்ஸுக்கு சவுத் ஜோனில் மட்டுமே 5,000 வேகன்சி இருக்குப்பா. தகுதியை வளர்த்துக்கோங்க, தகுதியை வளர்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது, நிறைய அப்டேட் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு குவஸ்டினை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ஓகேங்களா. மெட்டீரியல் மட்டுமே வச்சு கிளியர் பண்ண முடியுமா முடியாதான் நிறைய பேர் வந்து டவுட்டோடு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை, மெட்டீரியல் மட்டுமே வச்சுருந்தா கடைசி வரை அந்த மெட்டீரியல் தான் இருக்கும். மெட்டீரியல் அப்ரோச் பண்ணுறதுக்கே வந்து தனி கிளாஸ் இருக்குது. நாங்கள் வந்து அவ்வளோ மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம், அந்த மெட்டீரியல் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதுக்கே வந்து அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்போம். சார்லாம் வந்து எடுப்பாங்க, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது பார்த்தோன்னா நிறைய டவுட் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு மெட்டீரியல் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்டடி மெத்தடாலஜி என்ன, இந்த ப்ரொடக்டிவிட்டி சார்ட்னா என்ன, சப்ஜெக்ட் ட்ராக்கர்னா என்ன, ஒரு டைமை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரூல் பண்ணணும், இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எந்த அளவு வந்து யூஸ் ஆகுது, உங்களுடைய ஹெல்த்ன்றது இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஜிஎஸ் படிக்காம போச்சுன்னா உங்களால வந்து ஜாப் ஆக முடியுமா, இல்ல இந்த ஜிஎஸ் கம்மியான காலகட்டத்தில் எப்படி வந்து அதில் எக்ஸ்பெக்ட் ஆக முடியும், அவ்வளோ டவுட் இருக்கா. உங்களுக்காகவே டெமோவும் அவைலபிளா இருக்கு, டெமோக்கான இதுவும் வந்து நாங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அது வந்து 1-day ஒர்க் ஷாப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது போல் உங்களுக்கான ஒர்க் ஷாப்பும் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா, இன் ஃபியூச்சரில். ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து குரூப்பில் வரும், ஓகேங்களா. சாரி இந்த டைமில் வந்து எங்களால் லைவ் வர முடியல, பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை வேகமாக கடத்துறோன்றதுக்காகவே வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்மளை நம்பி ஒரு 5,000 பேர் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்லே இருக்காங்க, அவ்வளோ சிவில் இன்ஜினியர்ஸ் கம்யூனிட்டிக்கும் இது வந்து போய் சேரும், ஓகேங்களா. ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு 2,000 வேகன்சியோட வாங்கப்பா, எக்ஸாம் எழுதுங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2,000 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணுமா கூடாதான்றதை இன்னைக்கு நைட்டே முடிவு பண்ணுங்க. ஸோ இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, இந்த இயர் ரெண்டுக்குள்ள 3 நோட்டிஃபிகேஷனுக்கும் வந்து ஜாபை கிளியர் பண்ணிட்டு எது போகணுன்ற கன்ஃபியூஷனோட தெரிவிங்க, ஓகேங்களா. ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக வந்து இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க, டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட், ஓகேங்களா, மார்னிங் வந்து 10-6 இந்த டைமில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ டெமோக்கான லிங்க் வந்து என்னென்னா, டெமோ வந்து ஃபியூச்சரில் வந்து எப்போ கண்டெக்ட் பண்ண போகிறோன்றது நாங்கள் வந்து கொடுப்போம், ஓகேங்களா. உங்களுக்கு மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட டவுட், டெஸ்ட் சீரீஸு, கிளாஸ் பற்றின டவுட், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஜேடிஓக்கான வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து ஓடிட்டு இருக்கு, அதுக்கான டவுட் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.